அதிமுகூட்டணியில் பாமக பாஜக போட்டியிடும் தொகுதிகள் இறுதியானது. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை இன்று வெளியிடுகிறது அதிமுக. திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை இன்று அறிவிக்கிறார் முக ஸ்டாலின். திமுகவின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலும் இன்று வெளியாக வாய்ப்பு. சென்னை அண்ணா நகரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 12 கிலோ தங்கம் பறிமுதல். நாமக்கல் ஈரோடு உளுந்தூர்பேட்டையில் 20 லட்சம் ரூபாய் ரொக்கம் சிக்கியது. நூற்று 40 தொகுதிகளுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை தேமுதிக இன்று வெளியிட வாய்ப்பு. அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய நிலையில் அதிரடி நடவடிக்கை. மக்கள் நீதி மையத்தின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியீடு. சென்னையில் கமல்ஹாசன் அறிவிக்கிறார். நந்திகிராம் தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் மம்தா. ஆளும் திரிணாமுல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி மேற்குவங்க டிஜிபியை மாற்றியது தேர்தல் ஆணையம். உட்கட்சி பூசலால் உத்தரகாண்டில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் திரிவேந்திர சிங் ராவத். புதிய முதலமைச்சரை இன்று கூடி தேர்வு செய்கின்றனர் பாஜக எம்எல்ஏக்கள். ஈக்குவடரியல் கினிகா நாட்டின் வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரிப்பு. 300க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் சிகிச்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.